Hi friends, in this video, we will talk about TNPSC preparation for Tamil concept. In Tamil, we will talk about the name of 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 the name அருவி அந்த மாதிரி நிறைய நீர்நிலை பெயர்களுக்கு வேற வேற பெயர் உண்டு அதோட இடத்துக்கு தக்கன அதோட பெயர் மாறுபடுது அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போற நீர்நிலையோட பெயர் அகழி அகழி அப்படினா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண் இது நிறைய ஃபிலிம்ல கூட நம்ம பார்த்திருப்போம் எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி படத்துல கூட ஒரு கோட்டைக்கு பின்னாடி சேஃப்டி காண்டி ஒரு அரண் மாதிரி அமைச்சு வச்சிருப்பாங்க இதுக்கு பேர் தான் அகழி இளஞ்சி அப்படினா பல வகைக்கும் பயன்படும் நீர்நிலை அதாவது அது வியாபாரத்துக்கு பயன்படலாம் குடிநீருக்கு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பல வகைக்கு பயன்படுற நீர்நிலை தேக்கத்தை நாம என்னன்னு சொல்றோம் இளஞ்சி அப்படினு சொல்றோம் அடுத்த நீர்நிலையோட பேரு உறை கிணறு கிணறுன்னு சொல்றோம் உறை கிணறுனா மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் பழையமிட்ட கிணறு தான் நாம என்ன சொல்றோம் உறை கிணறு ஏரி ஏரி வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் ஏரினா வேளாண்மை பாசன நீர் தேக்கம் இது வேளாண்மைக்கு பயன்படுத்துறதுக்காண்டி தண்ணியை சேமிச்சு வைக்கிற இடத்துக்கு நம்ம ஏரி அப்படினு சொல்றோம் அடுத்து நாம பார்க்க போற நீர்நிலையோட பேர் என்னது கட்டுக்கிணறு முதல்ல நாம பார்த்தது உறை கிணறு இது வந்து கட்டுக்கிணறு கட்டுக்கிணறுனா சரளை நிலத்துல தோண்டி கல் செங்கலால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு உறை கிணறுனா என்னது சுடுமண் வளையமிட்ட கிணறு வந்து உறை கிணறுங்கறோம் இது கல் செங்கலால் கட்டிய கிணறுக்கு வந்து கட்டுக்கிணறு நெக்ஸ்ட் கண்மாய் கண்மாய் என்னன்னா பாண்டி நிலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் ஏரியே தான் கண்மாய்ங்கங்க எங்க பாண்டி நிலத்தில அடுத்து நம்ம பார்க்க போற நீர்நிலை என்னன்னா குமிழி ஊற்று குமிழி ஊற்றுனா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வர்றது வரம் ஊற்று வந்து குமிழி ஊற்று அப்படி அழைக்கிறோம் நெக்ஸ்ட் கூவல் கூவல் நீர்நிலை என்னன்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையை நம்ம கூவல்னு அழைக்கிறோம் இதிலே நம்ம ஃபர்ஸ்ட் உறைக்கிணறுனா மணற்பாங்கான இடத்தில் தோண்டது உறைக்கிணறு அடுத்து கட்டுக்கிணறுனா சரளை நிலம் கூவல்னா உவர்மண் நிலம் உறைக்கிணறு கட்டுக்கிணறு கூவல் அந்த மூணுத்துக்கும் நேம் ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த நீர்நிலை வந்து கேணி கேணினா நம்ம கிணறுன்னு சொல்லுவோம் ஆனா இந்த கேணி என்னன்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு பெரிய கிணறு நம்ம கேணின்னு சொல்றோம் அடுத்தது புனர்குளம் புனர்குளம் அப்படினா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை அதாவது தண்ணி வந்து ஆத்துல உள்ள தண்ணி அந்த மாதிரி எந்த வகையிலும் இந்த குளத்துக்கு தண்ணி வராது மழை பெய்தா மட்டுமே குளத்துல நீர் இருக்கும் அப்படி குளிக்கிற நீர்நிலை அடுத்த நீர்நிலை பெயர் என்னன்னா பூட்டை கிணறு அப்படினா கமலை நீர்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு இன்னும் நீர்நிலையோட பெயர் இருக்கு அருவி அருவின என்னது மலை முகட்டில இருந்து தண்ணீர் வெல்றத அருவிங்கறோம் ஆழி கிணறுனா ஆழின கடல் கடலுக்கு பக்கத்துல இருக்கிற கிணறுக்கு ஆழி கிணறு ஆறு ரெண்டு பக்கமும் நிலப்பரப்புக்கு நடுவுல தண்ணி வர்ற நிலைய ஆறுன்னு சொல்றோம் ஊருணினா ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணறு குடிக்கிற நீருக்கு தண்ணீர் வந்து குடித நீருக்காக பயன்படுற நீரை ஊருணின்னு சொல்ற அடுத்தது ஊற்று தண்ணி நீர் தோண்டி ஊற்று ஊறுற தண்ணிய குடிநீரா பயன்படுத்துறத ஊற்றுன்னு சொல்றோம் அடுத்தது கடல் கடல் வந்து உப்பு நீர் உள்ள நீர்நிலை குண்டம்னா குளிக்கிற நீர்நிலைய குண்டம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாமே தமிழகத்துல வழங்குற நீர்நிலைகளுக்கு வழங்கப்படுற வேற வேற பெயர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்